அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்சுவை பழகு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வச்சு ஒரு அருமையான வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். இதை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. வாழைக்காயில் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிடாமல், அதே நேரத்தில் ரொம்ப கனமாகவும் கட் பண்ணிடாமல் மீடியம் ஸ்லைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை சுடு தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம். நம்மளுடைய வாழைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மளுடைய வாழைக்காவை போட்டு வேக வைக்கலாம். உப்பு எதுவும் போட தேவையில்லை. இது வந்து 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ நம்ம வாழைக்காய் ரெடி ஆயிருச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா சீக்கிரமாக அதில் மசாலா இறங்கிடும். தண்ணியெலாம் வடிகட்டியாச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு மசாலாவாக சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 பிஞ்ச், பெருங்காயம் 1 பிஞ்ச். மசாலாலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அதில் ஊற்ற போகிறோம். இது டீப் ஃப்ரை கிடையாது, வறுக்க தான் போகிறோம். அதனால் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் போதும். இப்போ ஆயில் சூடாயிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் போட்டாச்சு. அடுத்தது கருவேப்பிலை. இதெல்லாம் கொஞ்சமாக வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மேரினேட் பண்ண வாழைக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நம்ம வாழைக்காவை சேர்த்துடலாம். நம்ம முன்னாடியே சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சதுனால இப்போ சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கடைசியாக 5 செகண்ட் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை தயிர் சாப்பாடோடையும் எல்லா வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா இன்னொரு அருமையான ரெசிபியோட சீக்கிரமே மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.